டேய் வாரிசுனா சும்மா இல்லடா, கலெக்ஷனை வாரிட்டு போயிடுவோம்டா. ஏன்டா டேய் வரி கட்ட முடியாதவங்க பேர்லாம் வாரிசுடா டேய், எவனா இருந்தாலும் வாங்கடா வாரிசுடா, கிளாஸ் வாங்கடா. வைபே வைபே வாரிசு வைபே, வைபு தலைக்கேறுதுடா வாரிசு. வாரிஸ் விஜய், வாரிஸ் தளபதி. நீ தருணுக்கு அக்செப்ட் பண்ண முடியலடா. ஆனா இந்த படம் வந்து விஜயோட கரியர்ல மைல் ஸ்டோனா இருக்கும்டா வாரிசு. போறேன் தலப்படத்துக்கு போலன்னு உனக்கு புரியுற தருண், உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். இப்போ எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம்னா நாங்க தலப்படத்துக்கு போறோம் ப்ரோ. இதே எங்க அம்மா கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ சொல்லும் போது, அப்பா வலிமை படம் வந்திருக்குப்பா, அப்பா விசுவாசம் படம் வந்திருக்குப்பான்னு சொல்லிட்டு அடி விளக்கமா. வீட்டுல வந்து இல்ல, வீட்டுல வந்து இப்படி சொல்லவே மாட்டேன், நான் தளபதி படத்துக்கு போறேன் தளபடத்துக்கு போறேன்னு சொல்லவே மாட்டேன். இல்லடா அது நீ, இப்ப நான் எல்லாம் போய் எங்க வீட்டுல அம்மா வாரிசு வந்துருச்சுமா வாரிசு பாக்க போலான்னு எங்க அம்மா விளக்கமா தெரிஞ்சு சுத்தம். சரி சரி தருணே, சரி அது இருக்கட்டும் மட்டும் பாருங்க. இல்ல தருணே, இப்ப குடு இப்ப நான் சொல்றேன், குடும்பத்தோட நம்ம வாரிசுக்கு போலாம். ஏ அப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்போ கிட்டுன்னு போட்டிருக்காங்க. அத விட்டுறா, அது நமக்கு தெரியல, படம் வரும்போது தெரியும். தருணே ஃபர்ஸ்ட் லுக் மாத்திக்கோடா, டிபியா வாரிஸ் வச்சிட்டு வா போ. வாரிஸ் வாரிஸ் தருண் ஐயே, ஏ அந்த பிரியா பவனி அக்செப்ட் பண்ணாதீங்கடா, ரிமூவ் பண்ணி விடுங்க. ஏ அந்த ஐடி லாக் ஐடில இருந்தா மனோஜ் மயங்கிருவின் பாக்குறானுங்க. மனோஜ் லாக் ஐடி, ஏ மனோஜ் உன்ன பத்தி தெரிஞ்சு, இல்ல மனோஜ் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கறானுங்க. பிரியா பவனி சங்கர்னாவே நீ மயங்கிருவின்ட்டு பாத்துறடி. பொங்கலுக்கு எங்க படம் வாத்தி வந்துட போதுரா பாப்பறேன். நாங்கதான் உருட்டினாலும் சரி, பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் சரி, தனுஷ் கிட்ட மூணு படம் வந்து தோத்து போயிருக்கீங்க, இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? டேய் அங்க பாருடா, செலிப்ரேஷன் லிசனர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க. 300 பேர் ஆயிச்சுடா. டேய் 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 போட்டு சந்தோஷமா இருக்க சொல்றேன். கதரி சாவங்கடா, யாரு கதரி சாவங்கடா? தருணு தருணு இல்ல தருணு ஒண்ணு இல்லடா, உன் யூசர் நேம்ல வந்து வாரிசு தருணு வீடா. வாரிசு தருணு வீடா, எங்களுக்கு அத பண்ணிட்டே நாங்க முடிச்சுக்கிறோம். இல்ல தருணு இல்ல கம்பு சுத்தலாம் ப்ரோ. மாப்ள
மாப்பிள்ள ஒண்ணும் சாப்பிடு விசுவாசம் டைட்டில் வச்சு நீங்க பண்ணும் போது நாங்க எங்க எங்களோட தலைக்கு எங்க உசுருக்கு மேலான இருக்க எங்க தலைக்கு நாங்க விசுவாசமா இருந்தோம் அதனால விசுவாசம் டைட்டில் நீங்களா விஜயோட வாரிசாடா எத்தனை இத்தனை பேர் வாரிசுங்களாடா புரியல எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் டைட்டில் பழைய டைட்டில் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு விசுவாசம் மட்டும் என்ன புது டைட்டிலாப்பா அதான் அந்த காலத்துல அந்த பேர் வரலையா நாங்க எங்க தலைக்கு விசுவாசமா இருந்தா விசுவாசம் நீங்களா விஜயோட வாரிசு இல்ல இல்ல ஒன்னு இப்ப இப்படி முட்டு வைக்கிறது இல்ல அப்படி முட்டு வைக்கிறேன் இது எப்படி வச்சிடறேன் டைட்டில் எல்லாமே பழசுதான்டா யாரா புதுசா வைக்கிறா அத சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட் எனக்கு நான் டைட்டில் காமெடியா இருக்குதாண்டா சொல்றேன் பழசு புதுசா பத்தி தெரியாதா ஏய் நான் விஜய் ஃபேன் பண்ணிரலாம்னு இருக்கேன்டா நாளைக்கு என்ன டிஎல்ல வாரிசு வாரிசு ஃபர்ஸ்ட் லுக் வாரிங் ஐயோ வாரிசு மோஸ்ட் இல்ல இல்ல கேட்டதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடா தருணே இப்ப நீ சொல்றீல வாரிசு டைட்டில் வந்து பழசா இருக்குனே பீஸ்ட் மாஸ்டர் சர்க்கார் மெர்சல் இது எல்லாமே கப்பு முக்கியம் பிகிலே இப்ப வாரிசு முக்கியம் வாரிசு முக்கியம் என்ன போடுச்சு ஒரு மனுஷனுக்கு விவேகம் ஒண்ணு தேவடா மெண்டல் ஐயோ இல்ல நீங்க நீங்க பண்ணதே போடமச்சா அதுல ஐ ஹாவ் சோ மெனி க்வெஸ்சன் ரா டே ஜெட் அந்த ரஃபேல் ஜெட் எப்படி வந்துச்சுன்னா தெரியல அந்த படத்துல போயிட்டு தூக்கிட்டு வரான்டா ஏதோ வந்து கமர் கட்ட தூக்கிட்டு வர மாதிரி பாதிச்சிருந்தா போன படத்துக்கும் ரெண்டு படத்துக்கு முன்னாடி படத்துக்கும் பேசிட்டு இருக்கானுங்க டேய் பாவம்டா நீங்க டேய் செலிப்ரேஷன் ஸ்பேஸ் எண்ட் பண்ணிட்டானுங்களாடா ஆமா ஆமா வாரிசுன்னு பார்த்தனே எண்ட் பண்ணிட்டானுங்க இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப சப்போஸ் வந்து படம் ஒரு வாரம் கழிச்சு ஓடுச்சு என்ன போஸ்ட் போடுங்க வாரிசு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் வாரிசு வாரிசு பத்தாவது நாள் வாரிசு பத்தாவது நாள் வாரிசு கம்பீரமாக பத்தாவது நாள் விவேகத்துக்கே பேசுறா ஆனா டைட்டில் விவேகம் சொல்றல விவேகமாச்சு கேக்குற மாதிரி இருக்கடா நான் அஜித் ஃபேன் சொல்லடா வாரிசுல என்ன டைட்டில்ரா வாரிசு கிளிகளையும் கிழிச்சிருப்போம் நானு நீ இருக்கிறத பார்த்தா கம்முனு பேசிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு போடா உனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா அப்ப நீயே இதே மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டு கெட்ட தொத்திட்டு விட்டுருவோம் பாத்துக்க ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க மேல பாத்துட்டு போ நம்மள என்ன சொல்ல மோஷன் போஸ்ட் இருக்கு கூகுள திருடனானுங்கள ஆனுங்க போட்டா பின்னாடி இருக்கிற கவரே கூகுள தான் திருடிக்கிறானுங்க திருட்டு பசங்க விக் திருட்டுறானுங்க எல்லாத்தையும் திருடுறானுங்க
கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா கபாடி ஃபர்ஸ்ட் லுக் காப்பி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ப்ரோ. இல்லடா ஏடிவி நீ சொன்னல்ல அந்த இவனோட படம் மாதிரி, அந்த படம் மாதிரி தான் இருக்குது. அல்லு சாரி மகேஷ் பாபு என்னதான் போய் தூங்கும் பாரு குடும்பங்கள் பிரபு பிரவேசம் பிரசவத்துக்கு நீ குடும்பங்கள் பின்னாடி கொஞ்சம் வேற லைன் சேர்த்துக்கலாம் சொன்னா அபியூஸ் என்னையே கடிப்பானுங்க வேணாம். பாட்டு கேக்குறா நீங்க கேளுங்கடா, ஏன்டா எங்களையும் கேக்க வைக்கிறீங்க? இப்போ கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் கடுப்புல இருப்பாங்க, ஒரு லாக் ஐடியில வந்து எதனா ஷேர் பண்ணலான்னு பாத்து கொடுங்க. இது ஒரு மாஸ்டர் பிளானா வச்சிரானே, ரொம்ப ரொம்ப இது பண்ணி அடிச்சிட்டேனா இது ஒரு குரூப்பா வந்து ஷேர் பண்ணிடுறானே. டேய் நான் மேல பர்ற வாரிஸ் குரூப்ஸ் ஒரு போட்டோ போட்டுருக்கேன் பாரு, அண்ணன் வாட்ஸ்அப் வெளிய உட்கார்ந்திருக்காரு சரக்கு கைட் பண்ணிட்டு. ஏய் நிறைய நிறைய ஷேர் பண்ணாதீங்க, லாக் ஆயிடும். இல்ல இது ஒன்னு மட்டும் பாத்து தூக்கி விட்டுற மனோஜ். என்னடா விஜய் ஃபேன்ஸ் வாரிசுன்னு வைப்பாங்க பார்த்தா உங்க பேர்ல நீங்க வச்சுக்கிறீங்க வாரிசுன்னு. ப்ரோ ஏகே ஃபேன்ஸ் நீங்களா வச்சுக்கிறீங்க வாரிசுன்னு? இது இது அவன் படம் இல்ல ப்ரோ, எங்க படம் இனிமேல் நாங்க வந்து லீஸுக்கு வாங்கிட்டோம். படத்துல வந்து ஒருத்தர் சொல்லுவான் நம்ம நானும் விஜயோட வாரிசு தான் அப்படின்னு. யாரு தமன் தானே மியூசிக் இதுக்கு? ஆமா சவால்லாம் விட்டுருக்காங்களே, என்னது சவாலஞ்ச் பண்ணி காப்பாத்து வர்ற படத்தை என்னடா நீங்க வேற சும்மா இருங்கடா. ஒரு பெஸ்டாக ஒரு கவுண்டர் இருந்தது டான்ஸ் ஆடியே காப்பாத்துறான், உனக்கு என்னப்பா மியூச்சுவல் உனக்கு தெரியும். ஹலோ ஜி, இந்த விஷுவல் சொன்னதுக்கு தான் நல்லா இருக்கு டைட்டில், நல்லா இருக்கு ப்ரோ. வாரிஸ் ப்ரோ நீ சொல்லு, நீ சொல்லு ப்ரோ. ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ டைட்டில் ப்ரோ. திருச்சித்ரம் ஜிலா அதெல்லாம் ஏய் ஜிலா நீ அதெல்லாம் இழுக்க தேவல, உண்மையிலேயே டைட்டில் செமையா இருக்கு. வாரிஸ்ங்கற டைட்டில் ஆப்டா இருக்கு, ஆனா எப்படி நீங்க அப்டேட்லாம் கேப்பீங்க? கொஞ்சம் கேளுங்க கேளுங்க, அப்டேட் எப்படி கேப்பீங்க? டிஃபை நீ ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கடா. ஏய் சொல்லுங்க.